ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் கோதே வெல்கம் டு மைசூஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் அல்ஜிப்ரால ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ பாலினாமியல்ஸ் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பைனாமியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேர்ம் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனாமியல் இதில் வந்து மூணு டேர்ம் உங்களுக்கு வருது பைனாமியில் வந்து எக்ஸ்ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ்ப்ளஸ் பி மட்டும் பண்ணியிருப்பீங்க இதில் வந்து எக்ஸ்ப்ளஸ் சி இன்னொரு டேர்மும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஃபைனல் ரிசல்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி இது வந்து ஐடென்டி ஃபார்ம் ஓகே ஐடென்டி ஃபார்ம் ஆஃப் த்ரீ பால் நாமியல்ஸ் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஏபி ப்ளஸ் டிசி ப்ளஸ்இஏ ப்ளஸ் ஏபிசி ஸோ இதில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிங்க அண்ட் ஏபிசி இருக்கிற வேல்யூ இடத்துல இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ புக்கில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோரில் செகண்ட் சப்டிவிஷன் அதாவது செகண்ட் சம்ல சப்டிவிஷன் ஒன் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்க இந்த மூணு டேர்ம் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் இருக்குது அதனால் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் அதனால ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது இப்போ ஏ இருக்கிற இடத்துல ஃபைவ் அண்ட் பி சிக்ஸ் அண்ட் சி வந்து உங்களுக்கு செவன் இப்போ வந்து இந்த ஐடென்டிட்டியில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் இங்கே எடுத்து எழுதிங்க அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் எடுத்துகிட்டு எழுதிட்டு இன்ட்டு எக்ஸ் ஃபயர் அடுத்தது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஸோ ஏபி உங்களுக்கு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் அடுத்தது பிசி சிக்ஸ் இன்ட்டு செவன் அடுத்தது சிஏ வந்து செவன் இன்ட்டு ஃபைவ் அடுத்தது எக்ஸ் போடணும் ஓகே அடுத்தது ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு செவன் அதாவது ஏபிசி ஸோ ஐடென்டிலாம் அப்படியே கரெக்டாக நீங்கள் சப்ஷூட் பண்ணிங்க இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் எக்ஸ் க்யூப் அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு இது வந்து உள்ளே அடிஷன்ன்றதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் லெவன் லெவன் ப்ளஸ் செவன் உங்களுக்கு எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மறந்துடறாதீங்க அதை அப்படியே ஆட் பண்ணிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி அண்ட் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி டூ அண்ட் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இன்டூ எக்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஏபிசி இதில் வந்து எந்த எக்ஸ்டர்மும் வராது இது வந்து கான்ஸ்டன்ட் டம் அடுத்தது டூ டென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் எயிட்டீன் எக்ஸ் ஃபயர் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் ஆட் பண்ணிங்கன்னா செவன்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணும்போது ஒன் நாட் செவன் எக்ஸ் இந்த டேர்ம் வரணும் அடுத்தது டூ டென் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் டூ டென் உங்களோடது இது வந்து வந்து டிகிரி வந்து கம்மியாகிகிட்டே வரும் கடைசியில் வந்து கான்ஸ்டன்ட் டேம் வரும் இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபைந்து கொய்ஃபிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு கேட்குறாங்க எக்ஸ் ஸ்கொயரோட கொய்ஃபிஷன் என்னும்போது எயிட்டின்னு உங்களுக்கு ஆன்சர் அதே மாதிரி கொய்ஃபிஷன் ஆஃப் எக்ஸ் போது ஒன் நாட் செவன் ஆன்சர் அடுத்தது கான்ஸ்டன்ட் டேம் கடைசியாக அதாவது எக்ஸ் இல்லாத டேர்ம தான் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் ஸோ ஆன்சர் டூ டென் இப்போ அதிலே த்ரீ பாயிண்ட் ஃபோர் செகண்டில் சப்டிவிஷன் டூ பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே இன் டேம்ஸ் ஆஃப் டூ எக்ஸில் கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸும் கொடுத்துருக்காங்க அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல டூ எக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிங்க ஏவோட வேல்யூ த்ரீ பட் பி வந்து மைனஸ் ஃபைவ் சி வந்து மைனஸ் சிக்ஸ் ஸோ சைன் சேஞ்ச் ஆகிருக்கு அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை சப்ஷியூட் பண்ணணும் ஸோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் நான் ஐடென்டிட்டி எழுதியிருக்கேன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி ஓகே ஸோ இந்த ஐடென்டிட்டில நம்ம சப்ஷூட் பண்ணனா எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ எக்ஸ் த ஹோல் க்யூப் பவர் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது வந்து ஏ இருக்கிற இடத்துல த்ரீ பி வந்து மைனஸ் ஃபைவ் அண்ட் சி மைனஸ் சிக்ஸ் சைன் கரெக்டாக போட்டுருங்க அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அடுத்தது ஏபி ஏ இன்ட்டு பி த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் அடுத்தது மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் அடுத்தது சிஏ வந்து மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ ஓகே ஸோ தனித்தனியாக எழுதிட்டிங்கன்னா ஏன்னா ப்ளஸ் மைனஸ் காம்பினேஷனில் வரதுனால நம்ம தனித்தனியாக ப்ராக்கெட்டில் எழுதிவிட்டோம்னா நமக்கு குழப்பம் வராது ஓகே அடுத்தது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே டூ எக்ஸ் வரும் அது மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த டூ எக்ஸ் இங்கே எழுதிங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து த்ரீ இன்ட்டு பி வந்து மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பிளண்ட் பண்ணுவோம் டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எயிட் எக்ஸ் கியூப் வரும் வேல்யூஸ் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க இது கூட இருக்க வேரியபலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி எழுதணும் ஓகே டூ மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் க்யூப் வராது டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ்னு பவர் வந்து டிகிரி வந்து ஆட் ஆகும் எக்ஸ் க்யூப் வரும் அடுத்தது இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள் இதை ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் லெவன் மைனஸ் லெவனில் இருந்து த்ரீ வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் எயிட் இன்டூ இந்த டூ எக்ஸ் வந்து இந்த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் உங்களுக்கு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஃபிஃப்டீன் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அதனால் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி இது பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் வந்தால் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு 3 ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மைனஸ் எயிட்டீன் வரும் சிக்ஸ் த்ரீ சார் இந்த மைனஸ் சைன் அப்படியே வரும் இன்டூ டூ எக்ஸ் தயார் பண்ணிங்க அடுத்து இது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் மீது ரிமைனிங் வந்து சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு த்ரீ உங்களுக்கு 90 ஓகே ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்பேன் பண்ணது எல்லாமே simplify பண்ண போகிறோம் இப்போ எயிட் எக்ஸ் இப்போ வந்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும் தேர்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து இதை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் தேர்ட்டி த்ரீ வரும் மைனஸ் தேர்ட்டி த்ரீயோட ப்ளஸ் தேர்ட்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3X, எக்ஸ் 3 த்ரீ வரும் 2 டூ மல்டிப்ளை பண்ணிங்க இங்கே 2 இருக்கு.. ஸோ என்ன வரும் உங்களுக்கு 3 2 சார் 6x.. சிக்ஸ் எக்ஸ் ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுப்போம் ஓகே ஏன்னா இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்தது வந்து மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் பண்ணுங்கள் அப்போ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் அடுத்தது கடைசியாக ப்ளஸ் நைன்டி நம்ம வந்து இந்த ஐடென்டி அப்ளை பண்ண பிறகு நமக்கு வந்த ஆன்சர் வந்து எயிட் எக்ஸ் மைனஸ் இப்போ இதில் வந்து கொய்ஃபிஷன் ஆஃப் எக்ஸ்கொயர் கேட்குறாங்க அப்போ எக்ஸ்கொயர் டேர்ம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதோட முன்னாடி ஓகே மைனஸ் தேர்ட்டி டூ அதோட ஆன்சர் மட்டும் எழுதினா போதும் அடுத்தது வந்து கோயிஃபிக்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து வந்து நமக்கு மைனஸ் சிக்ஸ் வரும் சைன் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது கான்ஸ்டன்ட் டேம் எக்ஸ் இல்லாத டேர்ம் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் நைன்டி இப்போ எக்ஸைஸில் நம்ம தேர்ட் சம் சால்வ் பண்ணலாம் இஃப் எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ்யூ பிளஸ் ஃபோர்டின் எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஐடென்டி யூஸ் பண்ணி அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க இப்போ இதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நாலு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க நம்ம இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்இ என்னன்னு பார்ப்போம் ஸோ ஐடென்டி எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவங்க கொடுத்த வேல்யூ அப்படியே சப்ஷேட் பண்ணிங்க ஏன்னா நமக்கு ஏபிசி எதுவும் கொடுக்கல நம்ம தான் இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஐடென்டி கீழே எழுதியிருக்கேன் இந்த ஐடென்டிட்டியோட இந்த டேர்மை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ எக்ஸ்யூ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ளஸ்இ தகை இன்ட்டு எக்ஸ் ஃபயர் ப்ளஸ் ஏபி பிளஸ் பிசி ப்ளஸ்இ ஏஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி ஓகே ஸோ இதில் இருக்க ஃபோர்டின் எக்ஸ்கொயரும் இந்த எக்ஸ்கொயரும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஓகே ஈக்குவேட் பண்ணலாம் ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர்டீன் எக்ஸ்கொயர் அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த ஏ பிளஸ் ஏ ப்ளஸ் பி பிளஸ்இயோட கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த எக்ஸ்கொயர் எக்ஸ்கொயரை எலிமினேட் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் பி பிளஸ்இ ஈக்குவல் டு ஃபோர்டீன் ஸோ ஃபஸ்ட்டு சப் நம்ம சால்வ் பண்ணியாச்சு செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள் ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை சி கொடுத்துருக்காங்க இதில் டினாமினேட்டர் எதுவுமே ஈக்குவலாக இல்லை அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ரிமைனிங் டேர்ம்ஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ ஏ இருக்குது ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது இங்கே பிசி அப்போது இது ஃபுல்லாகவே பிசியால் மல்டிப்ளை பண்ணுங்கள் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்குது சிஏவால் மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ இங்கே ஏசி வரும் இதில் வந்து சி இருக்குது இங்கே ஏபி அது ரிமைனிங் டேர்ம் ஏபியால் மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ஃபுல்லாகவே ஈக்குவலைஸாக இருக்கும் ஏபிசி தான்

ஓகே ஸோ இதை தான் நம்ம இங்கே சப்ஷூட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஏபிசிக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்டும் செவன்ட்டி இருக்குது அதை நம்ம சப்ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஃபிஃப்டி நைன் டிவைட் பை செவன்டி ஸோ ஆன்சர் ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பைசியோட ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி நைன் பை செவன்டி தேர்ட் சப்டிவிஷன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம் வேறு ஐடென்டிட்டி அதாவது இதுக்கு அதோடய எக்ஸ்பனட் ஃபார்ம் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ பிசி ப்ளஸ் டூ சிஏனு வரும் டூ எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதுனால நான் வெளியே எடுத்துட்டேன் ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படியே சப் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டேர்மை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த டேம்மை அப்படியே வச்சுட்டு இதை இங்கே ரைட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்போ என்ன ஆகும்னா மைனஸ் டூ ஏபி அதாவது மைனஸ்

ஷிஃப்ட் பண்ணிங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஏ ப்ளஸ் பி பிளஸ்இக்கு நமக்கு தெரியும் இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர்டின்னு சொல்லிவிட்டு அதாவது எக்ஸ்கொயரோட வேல்யூ தான் ஏ ப்ளஸ் பி பிளஸ்இ வேல்யூ ஃபோர்டீன் ரீப்ளேஸ் பண்ணிங்க ஃபோர்டின் த ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துரும் அடுத்தது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ்இஏ வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி நைன் அதாவது எக்ஸோட கொயன் உங்களுக்கு ஓகே இது வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி நைன் இப்போ ஃபிஃப்டி நைன் இன்ட்டு டூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டின் வரும் ஃபோர்டின் இன்ட்டு ஃபோர்டின் இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் நைன்ட்டி சிக்ஸ் இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு செவன்ட்டி எயிட் ஸோ நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பஸ் ஸ்கொயர் அதோட ஆன்சர் செவன்ட்டி எயிட் ஓகே ஸோ இதில் வந்து நம்ம வேறு ஐடென்டி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி அதில் வந்து ரெஃபர் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் ஃபோர்த் ஒன் ஏ பை பிசி ப்ளஸ் பிபைசிஏ ப்ளஸ் சிபைஏபி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ மிஸ் ஆகுது இதில் வந்து பி மிஸ் ஆகுது இதில் சி மிஸ் ஆகுது ஸோ ஓவர் டேர்மும் நம்ம தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏ பை பிசி இன் டூ ஏ பை இதில் ஏன்னா ஏ மிஸ் ஆகுறதுனால ஏன்னா டினாமினேட்டர் ஈக்குவலைஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும் அதனால் இதில் என்ன டேர்ம் மிஸ் ஆகுதோ அதால் மல்டிப்ளை பண்ணிங்க போத் நியூமிரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பை ஏ மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஆகும் ஏன்டிஏ ஏ ஸ்கொயர் இதில் வந்து ஏபிசி எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்குது அதே மாதிரி செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பி மிஸ் ஆகுது அப்போ ஹோல் டேர்மா பிஆால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் டிவைட் பை ஏபிசி வரும் அடுத்தது தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி மிஸ் ஆகும் அதே மாதிரி சியால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சி ஸ்கொயர் டிவைட் பை ஏபிசி ஓகே இப்போ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணலாம் ஏன்னா வந்து டினாமினேட்டர் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட்டதுனால நம்மளால் ஆட் பண்ண முடியும் ஸோ ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஏபிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏபிசி ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை ஏபிசி ஈக்குவல் டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை ஏபிசி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் வந்து ஸோ தேர்ட் சப் நம்ம செவன்ட்டி எயிட்னு கண்டுபிடிச்சப்போ அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்க